பில்டிங்கோட பட்ஜெட்டில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிற ஸ்டீலுக்கு மாற்றாக வந்திருக்க பொருள் தான் இந்த FGC ரீபார். ஆக்சுவலாக ஸ்டீலை விடவே இது அதிக ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்றாங்க. ஸோ இந்த ரீபாரை பற்றின டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்காக நம்ம வந்து டைரெக்டாக சைட் விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஸ்டீலுக்கு வந்து நம்ம ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து FGC-க்கு என்ன இருக்குது சார்? கிடையாது ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கட்டுமானத்துறையில் காஸ்ட் கம்மி பண்ணுறதுக்காக பல ஆல்டர்னேட்டிவ் பொருட்கள் வந்து மார்க்கெட்டில் வந்துட்டே இருக்குது. அந்த வகையில் பில்டிங்கோட பட்ஜெட்டில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிற ஸ்டீலுக்கு மாற்றாக வந்திருக்க பொருள் தான் இந்த FGC ரீபார். இந்த FGC அப்படின்றது ஃபைபர் கிளாஸ் காம்போசிட் அப்படின்ற இதோட ஃபுல் ஃபார்ம். இதுதான் அந்த மெட்டீரியல். இது வந்து ஸ்டீலுக்கு பெட்டர் ஆல்டர்னேட்டிவாக இருக்குன்றாங்க. ஆக்சுவலாக ஸ்டீலை விடவே இது அதிக ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்றாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் காங்கிரீட் வந்து ஸ்ட்ராங் இன் கம்ப்ரஷன் வீக் இன் டென்ஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த டென்ஷன் ஃபோர்ஸை அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து காங்கிரீட்டில் வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த FGC ரீபார் வந்து ஸ்டீலோட டென்சைல் இந்தியன் ரோட் காங்கிரஸ் அதாவது IRC 2023-137 அப்படிங்கற ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து இது பண்ணிருக்காங்க. சோ இந்த ரீபாரை பத்தின டீடைலா தெரிஞ்சிருக்கிறதுக்காக நம்ம வந்து டைரக்டா சைட் விசிட் பண்ணிருக்கோம். இந்த சைட் எங்க இருக்கு அப்படினா மாரம்பாக்கத்துல இருக்கு. டெக்னிக்கல் பர்சன் கூட நம்ம வந்து டைரக்டா பேசலாம். அது மட்டும் இல்ல, கிளையண்ட் நம்ம டைரக்டா மீட் பண்ண போறோம். அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டா பேசலாம். ஹாய் சார், வணக்கம். இது எப்படி இருக்கும் மெட்டீரியல் எப்படி இருக்கும் எல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது இதோட ஸ்டீலோட வந்து ஸ்ட்ரென்த் டபுள் வருது. அப்புறம் காஸ்டிங் வந்து ரொம்ப கம்மியா வரும். 20-30% வரைக்கும் காஸ்ட் கம்மியா வரும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது ஓகே இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த டெஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிச்சாரு? இதுல வந்துட்டு எல்லாமே லேப் டெஸ்ட் எல்லாமே இருக்குது. கெமிக்கல் லேப் டெஸ்ட் எல்லாமே பண்ணிருக்கு. அந்த டைம்ல நம்ம ஸ்டீலோட ஸ்ட்ரென்த் சொல்லும் போது உங்களுக்கு 550 வருது. நம்ம இதுல பார்க்கும்போது 1000 அபவ் டபுள் ஆயிருச்சு அந்த டைம்ல. அதனால சரி ஓகே, நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். ஆல்ரெடி ஹைவேஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு நம்ம மினிஸ்டர் ஆல்ரெடி சொல்லி IRC அவங்களும் சொல்லியிருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து ஹைதராபாத் ஐடி அவங்க ஓகே லேப் டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது இது யூஸ் பண்ணலாம். சரிங்க சார், இப்போ இந்த FGC ரீபார் வந்து ஸ்டீலுக்கு மாற்றம் ஏன் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஸ்டீலுக்கு மாற்றம் ஏன் இதை பயன்படுத்தும்? இப்போ ஸ்டீல் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்டேஷன் இருக்கு ஸ்டீல். அதே மாதிரி ஸ்டீல் கொஞ்சம் நாள் ஆனா இது வந்து ரஸ்டட் உள்ள வந்து ஏதோ லீக்கேஜ் ஏதோ வந்து அந்த மாதிரி ஏதோ வரும்போது தண்ணி நின்று அது எக்ஸ்பேண்டன் ஆகி ஸ்லாப் எல்லாம் இதாக வாய்ப்பு இருக்குது. ஆனா இது அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடையாது. இது ஸ்டீலுக்கு அந்த மாதிரி ரஸ்டட் ஆகாது, நல்லா இருக்கும் இதுல இந்த ப்ராடக்ட். சார், இப்போ ஸ்டீலுக்கு வந்து நம்ம ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. IS 456 அந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து FGC என்ன இருக்கு சார் இதுல? ஆல்ரெடி இப்போ லேப் டெஸ்டோட வேற சர்டிபிகேட் எல்லாமே இருக்குது இதுக்கும். இல்ல, இப்ப நான் கேக்குறேன்னா, இப்ப வந்து இப்ப டிசைன் பண்றாங்க, ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் டிசைன் பண்றாங்கன்னா அவங்க வந்து ஸ்டீலுக்கு வந்து எப்படி டிசைன் பண்ணுவாங்க? உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, ரெகுலேஷன்ஸ் இருக்கு. வெயிட் ஆட் பண்ணணும், இவ்வளவு வெயிட் ஆட் பண்ணணும், அந்த மாதிரி இதுல அதே மாதிரி இதுலயும் இருக்குது. இதுல எல்லாமே இருக்குது. அதுக்கு லேப் டெஸ்ட் அதே மாதிரி சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே ஓகே, அதுதான் வந்து இந்த IRC 137-22. இப்போ வந்து ஸ்டீலுக்கும் காங்கிரீட்டுக்கும் வந்து ஒரு பாண்டிங் வந்து எப்பவுமே நல்லா இருக்கும். மெக்கானிக்கல் பாண்டிங் சொல்லுவாங்க, அது வந்து எப்பவுமே இருக்கும். அது வந்து FGC ல இருக்கு. FGC ல வந்துட்டு ஸ்டீலோ FGC வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி. பிளாஸ்டிக் கிடையாது. ஓகே,
அப்புறம் அதுக்கு மேல நம்ம இப்ப சஜஸ்ட் பண்ணல யாருக்கும் இந்த மோல்டிங் சஜஸ்டிங் இல்ல. கரெக்டா நம்ம இனியும் கொஞ்சம் கூட டெவலப் ஆக வேண்டியது இருக்கு. அதுல இருந்து இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைச்சிருக்கும். கிடைச்சு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிடுவோம். கேட்டிருக்கு ஆல்ரெடி இதெல்லாம் ப்ராசஸ்ல இருக்குது. நம்ம இப்ப சஜஷன் பண்ணல அதெல்லாம். அதுல என்னன்னா ஸ்டீல் வந்து நம்ம 8 mm யூஸ் பண்ண இடத்துல இது நம்ம 6 mm யூஸ் பண்ண போறோம். அப்போ ஸ்டீலோட காஸ்ட்டும் இதும் கூடி பார்க்கும்போது 30% டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதில் வந்து வேற ஒன்றுனா ஸ்டீலோட ஸ்ட்ரென்த்தும் அதேமாதிரி ஸ்டீலுக்கு வந்து வெயிட் ஜாஸ்தி வரும். வெயிட் இது வெயிட் லெஸ் ஆயிடும். இப்போ சில இடத்துல எல்லாம் லேண்ட் ஸ்லைடிங் அந்த மாதிரி எல்லாம் வரும். அந்த டைம்ல எவ்வளோ வெயிட் கம்மியா இருக்கோ அவ்வளோ நல்லா இருக்கும் மக்கள். ஓகே ஓகே சார், இப்போ டெக்னிக்கல் டீடைல் எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு மெட்டீரியல் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இப்ப நார்மல் ஸ்டீல் வந்து நமக்கு வந்து குவான்டிட்டி இருக்கும், எப்படின்னா வெயிட் நம்பர்ஸ்ல சொல்லுவோம். இது வந்து எப்படி சார், எப்படி ஆர்டர் பண்ணுவோம்? இதுல வந்து நம்ம எவ்வளவு மேக்ஸிமம் லென்த் இருக்கும்? லென்த் வந்துட்டு இது 3 to 12 mm வரைக்கும் நமக்கு வந்து ரோல் ஃபார்ம்லயே கிடைக்கும். 100 feet 100 meter ரோல் ஃபார்ம்ல கிடைக்கும். சோ ரோல்லே கிடைக்கும். ஆ ரோல்லே கிடைக்கும். ஓகே ஓகே. கேரி பண்ணக்கு ஈஸியா இருக்கும். கரெக்ட். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியா இருக்கும். ஸ்டீல் எல்லாம் எடுத்த ஒரு 10 எடுத்தனா 100 meter ஸ்டீல் எடுத்தனா அது கேரி பண்ணிக்க ஒரு 20 காஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஜாஸ்தி ஆயிடும், மெம்பர்ஸ் ஜாஸ்தி வேணும். அப்புறம் அந்த ஸ்டீல் வந்து பெண்ட் இருக்குது, அந்த பெண்ட் கிளியர் பண்ணதுக்கு அதுக்கு ஒரு ஆள் தனியா வச்சிருக்கோம். இதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இது அப்படியே நம்ம ஓபன் பண்ணாலே ஸ்ட்ரைட் ஆக போகுது. சோ ரோல் எவ்வளவு லென்த் இருக்கும் சார்? 100 meter இருக்கா? சோ தாராளமா நான் நிறைய மெட்டல் வந்து நீங்க ஒரு ரோல் தான் எடுத்துட்டு போறேன். இப்ப ஒரு 4.5 mm ஒரு ரோல் எடுத்துட்டு போனா ஈஸியா ஒரு 2-wheeler எடுத்துட்டு போலாம். மத்த ஸ்டீல் அந்த மாதிரி ஒரு ஆட்டோலும் எடுத்துட்டு வர முடியாது. 3-wheeler ஆட்டோ எடுத்துட்டு வந்தாலும் அதுக்கு ஒரு ஃபைனிங் அது இது எல்லாமே ப்ராப்ளம் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் ஈஸியா இருக்கும். சரிங்க, இப்ப உங்க கம்பெனி எங்க எதை பேஸ் பண்ண, எந்த ஊர் பேஸ் பண்ணிருக்கு சார்? சென்னையில இருக்குங்களா? சென்னையில இருக்கு, பெங்களூர் இருக்கு, சவுத் இந்தியா ஃபுல்லா இருக்குது. ஹெட் ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர். ஓகே, அப்புறம் ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணலாம். நம்ம ஏன்னா நம்ம ஃபேக்டரி வந்து ராய்ப்பூர்ல இருக்கு. ஓகே, ஆல் ஓவர் இந்தியா நம்ம சப்ளை பண்ணலாம், எந்த பிரச்சனை கிடையாது. ஓகே சார், இப்ப வந்து ஆல்ஓவர் இந்தியா டெலிவரி பண்ண சொல்றீங்க. இப்ப வந்து எவ்வளவு மினிமமா கொடுக்கலாம்? ஏன்னா சின்ன ஏரியா கூட தேவைப்படுது நினைச்சு வாங்கலாம் நினைச்சோம்னா எவ்வளவு மினிமமா கொடுக்கலாம்? மேக்சிமம் எவ்வளவு லென்த், ஒரு வெஹிக்கிள் எவ்வளவு எவ்வளவு வெயிட் கொண்டு வர முடியும்? நீங்க ஒரு டாடா ஐசானா அதுல வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 30-40 ரோல் எடுத்துட்டு வரலாம். ஓகே ஓகே, பெரிய ரோலா 30-40 ரோல் ஆல்ஓவர் இந்தியா எப்படினாலும் சொல்றீங்க. சரி, அது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கும். ஆல்ரெடி டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி இந்தியால எங்க வேணாலும் இருக்குது. அங்கிருந்து லோக்கல் சார்ஜ் மட்டும் அது என்னன்னா கஸ்டமர் பே பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இல்ல அதுவும் நாங்க அரேஞ்ச் பண்ணோம்னா அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். குவான்டிட்டி பொறுத்து, குவான்டிட்டி பொறுத்து. இப்போ ஒரு ஒரே ஒரு பீஸ் தான் வேணும் சொன்னா அதுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பலாம். ஒரே ஒரு ரோல் இல்ல, 100 meter தான் வேணும் சொன்னா அது டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பி கொடுத்துருவோம். அதுலும் அதுக்குள்ள டிரான்ஸ்போர்டேஷன் முடியும்னா அது பண்ணி கொடுத்துருவோம் நாங்க. ஓகே, இல்லைன்னா அதுக்கு என்ன சின்ன சார்ஜ் ஏதோ வரும். டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் 100 to 160 rupees அந்த மாதிரி தான் வரும் ஒரு ரோலுக்கு. அதுக்கு மேல வராது, அதுக்கு மேல வராது. என்ன ஃபேக்டரி சார் கிடையாது? அதுல எவ்வளவு லோட் பேரிங் வருதோ அந்த லோட் பேரிங் இது தாங்கும். நம்ம ஸ்டீலுக்கு டிசைன் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஸ்டீல் இப்ப 10 mm 8 mm போடலாம். ஓகே சார், இப்ப வந்து ரிங்ஸ் வந்து நம்ம எப்படி மேக் பண்றோம்? ரிங்ஸ் வந்து நீங்க அங்கே ஃபேக்டரியில ரிங்ஸ் வந்து நம்ம இங்க எதுவும் மேக் பண்ணதுக்கு நம்ம மெஷினரிஸ் கிடையாது. ஓகே, அதாவது சென்னையில பெங்களூர்ல கூட இங்க இங்க இல்ல மெஷின். இப்ப ஃபேக்டரியில தான் மெஷினரி காய்ப்புறா. ஆமா, அதுல நீங்க என்ன ரிங்ஸ் வேணும்னு சொன்னா
அதுக்கு மினிமம் குவான்டிட்டி ஒரு 100 பீஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த குவான்டிட்டி ஆல்ரெடி நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இருக்கிறது 8mm 6mm இதெல்லாம் ஸ்டாக் இருக்கும். என்ன சைஸ்ல இருக்கு இதெல்லாம்? 8, 6 அதெல்லாம் ஸ்டாக்ல இருக்கும். அதை எப்ப வேணாலும் நீங்க எங்க சொன்னாலும் டெலிவரி கொடுத்துருவோம். எமர்ஜென்சி இருந்தாலும் இப்ப ஆல்ரெடி எங்களுக்கு வந்து பிரான்சஸ் இருக்கு, அங்க ஸ்டாக் இருந்தா அங்கிருந்து ஏதோ டிரான்ஸ்போர்டேஷன் நம்மளே பார்த்து பண்ணி கொடுத்துருவோம். தாராளமா லாஃப்ட் சன்சைடு கீழே சிசி ஃப்ளோரிங் ஃப்ளோரிங் எல்லாமே தாராளமா அந்த காஸ்ட் வந்து அப்படி குறைச்சிருது. குறைச்சிருது கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் ஹாய் சார். ஹாய், இந்த எஃப்சிஜி ரீபார் பத்தி எங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்ப நீங்க வந்து ஸ்டீலுக்கு மாற்றம் இது போலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்க? இது நான் பார்த்தது பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்தேன். இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். ஸோ ஜஸ்ட் லைக் தட் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தேன், மீனோட என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமான்ட்டு ஐ ஜஸ்ட் வென் டு த வேர் ஹவுஸ். நான் அங்கே பார்த்தேன், அதுக்கப்புறம் அவங்க பண்ணிட்டு ஒரு சாம்பிள் சைட்டையும் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ கட் அன் ஐடியா, ஸோ நான் அது செலக்ட் பண்ணேன். உங்களோட பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ சார்? லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 100x35, ஸோ ஆல்மோஸ்ட் 3500 ஸ்கொயர் ஃபீட். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஸ்டீலுக்கு நீங்கள் ஸ்டீல் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணியிருப்பீங்க, ஸ்டீலை விட எப்படி இது எவ்வளோ கம்மியாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? ஸ்டீல் இது கம்பேர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 25-30% கம்மியாக இருக்கு. ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அது கம்மி தான். லேபர் வர? ஆமாம், லேபர் வந்து நானாக ஓனாக வச்சு தான் பண்ணேன். அவங்க நீங்களே சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு, ஸோ இந்த 8x8 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுபடி என்ன சைஸு எவ்வளோ ஸ்பேசிங் எல்லாமே எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. எவ்வளோ குவாலிட்டி? ஆமாம், வித்தில் எவ்வளோ லைன்ஸ் வரணும், ஓகே, லென்த்தில் எவ்வளோ லைன்ஸ் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் லோக்கல் ஆள்கிட்ட சொல்லி அதை ரெடி பண்ணிடுச்சேன். ஸோ அவங்க உங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் அவங்களே வந்து சைட் விசிட் பண்ணிட்டு, ஆமாம், என்னென்ன உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் வேணும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. ஸோ எவ்வளோ மீட்டர்ஸ் தேவைப்படும், ஓகே, எத்தனை இன்ச் பை எத்தனை இன்ச் நீங்கள் கம்பி கட்டணும், அது எல்லாமே அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ கைடன்ஸ் படி தான் பண்ணது ஃபுல்லாக. சூப்பர் சூப்பர். இப்போ இவங்க அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாள் எடுத்துட்டாங்க சார் உங்களுக்கு மெட்டீரியல் டெலிவரி பண்ணுறது? என்ன பர்பஸ்க்காக என்ன போட போறீங்களா? கீழே வேற ஹவுஸ் போட்டு மேலே ஷோரூம் ஹெவி வெஹிக்கிள்ஸும் ஹெவி மெட்டல்ஸும் ஹெவி இது தாங்குற மாதிரி தான் போட்டோம். ஸோ அது பேஸ் பண்ணி தான் எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் போட்டோம். சரிங்க, இப்போ பிரான்ச்சஸ் வந்து சென்னை, பெங்களூர், அப்புறம் ராயப்பூர்னு சொல்லி சொன்னாங்க, நீங்கள் எந்த பிரான்ச் அப்ரோச் பண்ணீங்க? நான் போனது ஆக்சுவலாக பேசிங் பெட்ரி வந்து சென்னை தான். நான் ஆன்லைனில் பார்த்து அந்த நம்பர் மூலமா கால் பண்ணேன். ஆக்சுவலாக சேல்ஸ் இன்ஜினியர் வந்து கோயம்புத்தூர், ஸோ அவர் என்னை கைட் பண்ணி நான் பேசிங் பெட்ரி போய் அங்கிருந்தா. ஓகே ஓகே, இதுக்கு முன்னாடி வரங்கன்னா இது வந்து பார்த்துருக்கீங்களா டேரெக்டா, இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்கள் ஆன்லைனில் பார்த்ததோட சரியா, இல்லை டேரெக்டா ஆன்லைன் பார்த்ததோட சரி? நான் இங்கே சைட்டும் செட் பண்ணேன், நான் அதான் ஒரே ஒரு சைட் மட்டும் தான் போயிருந்தேன். பெரஸ் நான் இந்த இதுக்காக பார்க்கல, நான் ரீஎன்போர்ஸ்மெண்ட் ஸ்கொயர் டியூப் அந்த மாதிரி இதுவுமே உங்களுக்குல இருக்கு ஃபைபர் கிளாஸ். ஆமாம், எவர் ஷைன் கரெக்டர். ஸோ அதை நான் விசிட் பண்ணிருந்தா அவங்க G+24 கட்டிடுதான். சரி, அதை பார்த்தா தான் ஓகேன்னு தோணுச்சு. ஸோ தட்ஸ் வை சோசஸ் இந்த வேரஸ் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு சார் கரெக்டாக? இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 சொல்லுவாங்க, அகரம் மெயின் ரோட் மாடம் பக்கத்துல இருக்கு, மாடம் பக்கத்துல இருக்கு, நியர் பார்த் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துல இருக்கு. சரி சரி சார். ஆக்சுவலாக இது கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு மெட்டீரியல் டெலிவரி ஆனதுக்கப்புறம்?
எவ்வளோ நாள் லேபர்ஸ் வந்து எடுத்துருக்காங்க? ஃபைன், நான் டெலிவரி எடுத்ததுலேருந்து எனக்கு 3 days தான் ஆச்சு. ஓகே, ஸோ ஐ ஸ்டார்ட் அண்ட் லாஸ்ட் வீக் ஆரம்பித்தேன், எனக்கு சண்டே முடிஞ்சிச்சு. சண்டே முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ 3 days உங்கள் லேபர்ஸ் வச்சு ஃபுல்லாக முடிச்சு? ஆமாம் ஆமாம், எந்த இஷ்யூ இல்லை. எந்த இஷ்யூ? சூப்பர். அவங்க சொன்னபடி எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்னு பார்த்தா எனக்கு ஒரு 20 feet ஒரு லென்த் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வந்தது. ஓகே, ஸோ அதை தவிர்த்து எனக்கு வேஸ்டேஜ் எதுவும் இல்லை. ஓகே சார், நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபைனல் வேர்டு ஒன் லைனில் சொல்லுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள். கண்டிப்பா, ஐ கேன் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா ஐ கேன் கோ ஃபார் திஸ் ஃபைபர் கிளாஸ். கண்டிப்பா, ஸோ இது நல்லாவே ஒர்த்து தான். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணதான், கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி நான் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டேன். சூப்பர். ஸோ தேர் ஆல்சோ நோ அபவுட் திஸ். ஸோ தே ஆர் கோயிங் ஃபார் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் இன் தி ஃபியூச்சர் சைட், வில் டெஃபினட் கோ ஃபார் திஸ். கண்டிப்பா ஐ சஜஸ்ட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த ரீபாரை வந்து ஃபுல் பில்டிங்க்கும் ஸ்டீலுக்கு மாற்றாக யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அவங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. இப்போதைக்கு எது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பேஸ்மெண்ட் பிசிசி, லிண்டல், லாஃப்ட், சன்சைடு, இந்த மாதிரி வந்து ஹெவி ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாமல், அதாவது இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாமல் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பத்த எல்லா இடத்துக்குமே வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஹெவி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் வந்து ஃபியூச்சரில் வரும், அது வந்து டெஸ்டிங் போயிட்டுருக்கு, ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இந்த ராடை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சவங்க நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரீபாஸ் அப்ளை பண்ணுற கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நன்றி.